ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மிடில் கிளாஸ் பீப்புள் ரொம்ப ஈஸியான வழியில் தங்கத்தை சேமிக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த சேலஞ்சில் வந்து சில டெக்னிக்கில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து சேமிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்றதை வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம சேனலில் மணி சேவிங்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்குது. நீங்கள் மணி சேவிங்ஸ் வச்சு செக் பண்ணி பார்த்தா இருக்கும். நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பக்கம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். ஸோ இந்த சேலஞ்ச் வந்து நான் வந்து 1 இயர் வந்து பண்ணுற மாதிரி வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அதை நீங்கள் 6 மந்த்ஸ் மாதிரி கூட வந்து பண்ணிக்கலாம். 1 இயர்னு பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு பெரிய தொகையாக கிடைக்கும்ன்றக்காண்டி நான் அந்த மாதிரி வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்க்கலாம். இந்த சேலஞ்சில் வந்து 1st டே வந்து 10 ருபீஸ், 2nd டே வந்து 20, 3rd டே வந்து 30, அடுத்து 40, அடுத்து 50 போடுறோம். ஸோ அடுத்து 6th டே வந்து திரும்ப 10 ருபீஸ், அடுத்து 7th டே 20 ருபீஸ், அடுத்து 8th டே வந்து 30, அடுத்து 9th டே வந்து 40, அடுத்து 10th டே வந்து 50. ஸோ இந்த மாதிரி வந்து போடுற மாதிரி வச்சுக்கிறோம். ஸோ 5 டேஸ் கிட்ட வந்து நமக்கு 150 கிட்ட வந்து கிடைக்கும். ஸோ 11th டே 12th இந்த மாதிரி நீங்கள் இப்படியே போடுற மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து இன்னொரு மெத்தடும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது கொஞ்சம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். எனக்கு அது வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அந்த 40-50 போடுறது வந்து 1st டே வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிட்டால் எனக்கு வந்து ஒரு தடவைக்கு வந்து 90 ருபீஸ், அந்த மாதிரி 6 டைம்ஸ் வந்து வருதா, 6 டைம்ஸ் வந்து 540 ருபீஸை வந்து நான் 1st டே வந்து போடுற மாதிரி வந்து வச்சுக்கிட்டேன். மிச்சத்தெல்லாம் வந்து அந்த டேட்டுக்கு வந்து வருது பாருங்கள். இப்போ 21னா 10 ருபீஸ் மட்டும் போடணுமா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறத மட்டும் பார்த்து வந்து போடுற மாதிரி வைக்கிறப்போ எனக்கு கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ என்னென்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே வந்து போடுறோம், 2nd டே வந்து போடலாம், 3rd டே வந்து போடுறோம், 4th, 5th வந்து போடணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி வந்து காசு வந்து போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி 6th, 7th, 8th வந்து போடணும், 9th, 10th போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சம் மாதிரி வந்து கேப் விட்டு வந்து போடுற மாதிரி இருக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ உங்களால் வந்து அந்த டேட்டுக்கு வந்து நான் போட்டிருக்க அந்த இதுபடி வந்து அமௌண்ட் வந்து போட முடியலனா பரவாயில்ல. நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம 1 இயர் சேலஞ்சு பண்ணுறப்போ தான் பெனிஃபிட்டு. நமக்கு வந்து எப்போ வந்து காசு கிடைக்குதோ அந்த டேத்தில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கிடச்சிச்சுன்னா அதை வந்து நம்ம சர்க்கிள் பண்ணுற மாதிரி வந்து மணி போட்டுட்டு நம்ம சர்க்கிள் பண்ணுற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ மாதத்தில் வந்து 1st டே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து போட்டுட்டு மிச்சத்திற்கு வந்து நம்ம வந்து மிச்சமாகற காசை வச்சு நம்ம போடுற மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து சேமிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குங்க. இதில் வந்து நான் பேசிக்கான ஒரு இதை வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நிறைய வந்து சேமிக்கணும்னு ஆசை இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்படியே டபுளாக ட்ரிப்ளாக அந்த மாதிரி கூட வந்து பண்ணிக்கோங்க. அது உங்களோட வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி இன்கம் வருது, ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறையா வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணுறப்போ நம்ம ஒரு சின்ன சின்ன தொகையை வந்து அசால்ட்டாக வந்து டீல் பண்ண மாட்டோம். ஸோ அதை கூட நம்ம வந்து சேவ் பண்ணுறப்போ இவ்வளோ ஒரு பெரிய தொகையாக கிடைக்குதுன்றப்போ நமக்கு வந்து கொஞ்சம் கான்சியஸாக வந்து நம்ம வந்து செய்வோம் செலவுகளை பண்ணுறப்போ. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களோட சேவிங்கில் வந்து ஒரு 10-15% வந்து பிரித்து வச்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த மாதிரி சேலஞ்சும் வந்து நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களால் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் வந்து சேர்க்க முடியுங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. நிறைய பேரால் வந்து சுத்தமாக சேமிக்கவே முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்களை வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி வந்து பார்க்கலாம். ஏன்னா சின்ன சின்ன தொகை வந்து போடுறது வந்து நம்ம ஏதாவது ஒரு செலவுகளை வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து பண்ண முடியும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து சேமிக்க காசு எவ்வளோ வருதுன்னா, நமக்கு 5 டேஸ் வந்து 150 ருபீஸ்னா 30 டேஸ்க்கு வந்து 900ன்ற மாதிரி வந்து வரும். ஸோ நான் ஒரு மாதத்துக்கு வந்து 30 டேஸ்ன்ற மாதிரி கனெக்ட் பண்ணி தான் வந்து போட்டிருக்கேன். இதில் பார்த்தா நமக்கு வந்து 31 டேஸ்லாம் வந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து காசு போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வேணும்னா அந்த காசை வந்து நீங்கள் போடுற மாதிரி கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு 30 டேஸ் வந்து ஒரு 1 மந்த் மாதிரி நான் கனெக்ட் பண்ணி வந்து எழுதியிருக்கேன். ஸோ 12 மந்த்ஸுக்குன்றப்போ நமக்கு வந்து அந்த 12×900ன்றப்போ நமக்கு வந்து 10,800 ருபீஸ் வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக இது நான் கனெக்ட் பண்ணதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 365 டேஸ் கிட்ட தான் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த 5 டேஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா காசு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து 150 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டிருப்போம். அப்போ வந்து 10,950 வந்து கிடச்சிருக்கும். இதில் வந்து நீங்கள் 5 டேஸ் வந்து எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து போடாமே வந்து இருந்துக்கலாம். இது வந்து பேசிக்கான ஒரு சேவிங்கோடைய மெத்தடு. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, நமக்கு வீட்டில் வந்து சில செலவுகள் வந்து கொஞ்சம் கம்மியாச்சுன்னா அதுலேருந்து வந்து காசு போடலாம். சில ஏதாவது வேஸ்ட் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து ஏதாவது இதில் ஷாப்பில் வந்து போடுவோம் பார்த்திங்களா, பிளாஸ்டிக் கடையிலலாம் போட்டுட்டு வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வர காசுலாம் அதில் வந்து சேவ் பண்ணுறது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த காசை வந்து நீங்கள் கோல்டு வந்து வாங்குற மாதிரி வந்து வச்சுக்கலாம். கோல்டு காயின் தான் வாங்கணும். கோல்டு வந்து நீங்கள் போடணும்னா சீட்டு போட்டு தான் வந்து வாங்குற மாதிரி வச்சுக்கணும். இல்லைனா நீங்கள் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல வந்து போடுற மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஏதாவது ஒன்று ஐடியா வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கோல்டு வந்து உங்களுக்கு ஜுவல்லரி வாங்கின மாதிரி ஆசையாக இருந்துச்சுன்னா இந்த காசை வந்து அப்படியே வந்து நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து சீட்டு போடுற மாதிரி கூட வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் சீட்டு போட்டு வந்து கோல்டு வந்து வாங்குற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஜுவல்லரியாக இருந்துச்சுன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து அவ்வளோ 1 வருஷத்துக்கிட்ட வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு 6 மந்த் வந்து இந்த மாதிரி காசை வந்து சேர்த்தோனையுமே வந்து கோல்டு சீட்டு வந்து போடுற மாதிரி வந்து வச்சுக்கோங்க. ஒரு 6 மாதம் வந்து தொடர்ந்தாப்பில் அவங்களால வந்து காசு சேர்க்க முடிஞ்சுன்னா கண்டிப்பாக அவங்களால வந்து அந்த அமௌண்ட் வந்து சேர்க்க முடியுன்ற வந்து ஒரு ஐடியா வந்துடும்ல. ஸோ அந்த மாதிரி சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த சீட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடையில வந்து இடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராது. ஏன்னா நம்ம சீட்டு போட்டோம்னா கண்டினியூஸாக வந்து நம்ம கட்டிக்கிட்டே இருக்கணும்ல. ஸோ உங்களுக்கு வந்து டென்ஷனே இல்லாமல் வந்து கட்டுறதுக்கு வந்து இந்த ஐடியா வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ உங்களால் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் காசை வந்து சேர்க்க முடிஞ்சுன்னா அந்த டபுள் ட்ரிபிள் மெத்தெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா வந்து காசு வந்து கிடைக்கும். ஸோ நிறையா வந்து சீட்டு போடுற மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஐடியா வந்து ஃபாலோ பண்ணோம்னா என்ன பண்ணணும்னா, நம்மளால் வந்து ஒன்றுமே வந்து சேர்க்கவே முடியல, நம்மளால் வந்து காசே சேமிக்க முடியாமல் இருக்கிறவங்க கூட வந்து இந்த மாதிரி ஐடியா வந்து ஃபாலோ பண்ணால் நம்மளால் வந்து சேமிக்க முடியும், ஏதாவது ஒரு கோல்டை வந்து நம்மளால் வந்து வாங்க முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லி தான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் வந்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.